ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் ஃப்ரீக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா வந்து டவுன்லோட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். காஸ்ட்யூம் எதுவுமே சுத்தமாக டவுன்லோட் பண்ணல. நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி எப்படி வந்து வைக்கிறது, நம்ம எந்த செலுக்கு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி. இங்கே 3GB, 2GB, 4GB, 8GB, 6GB, எத்தனை ஜிபி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு ட்ரிக் போதும். ஈஸியாக நீங்கள் வந்து தரமான சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு போயிடலாம். ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பக்காவான ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும். கரெக்டான ஒரு சென்சிட்டிவிட்டியை வந்து நீங்களே வச்சுட்டு போகலாம். நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி வைங்க, இந்த சென்சிட்டிவிட்டி வைங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கரெக்டான சென்சிட்டிவிட்டி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலேருந்தே 2X-னா என்ன, 4X-னா என்ன, ஜென்ரல்னால் என்ன, எல்லாமே கிளியராக வந்து நம்ம வந்து சொல்லித்தரலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ரோல் வந்து கன் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து டெசர்ட் ஈக்கிள் வச்சுருக்கேன். டெசர்ட் ஈக்கிள் வச்சுட்டு இப்போ வந்து என்னோட பார்த்திங்கன்னா 13 தான் வச்சுருப்பேன். ஜென்ரல் மிச்சம் எல்லாமே 100 வச்சுருப்பேன். 13 வச்சுட்டு இப்போ வந்து நான் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுகலை, ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே விழுகாது. இப்போ வந்து கரெக்டாக பாருங்கள், இப்போ வந்து 495 விழுகுது. இதுக்கடுத்து எப்பயுமே ஒரு சில நேரம் விழுகாமல் தான் இருக்கும், சில நேரம் வந்து விழுக தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணுறது வந்து ஃபீடு ட்ராக் மட்டும்தான் பண்ணுறேன். ஸ்பீடாக மட்டும்தான் நான் வந்து எனக்கு என்னை பொறுத்தளவு இந்த ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறது, இந்த மிட் ரேஞ்சில் நார்மலாக ட்ராக் பண்ணுறதெல்லாம் வராது. எப்பயுமே நான் அடிக்கிறது ஒரே ட்ராக்கு, அது ஸ்பீடாக மட்டும்தான் ட்ராக் பண்ணுவேன். அப்படின்றப்ப கொஞ்சம் தூரமாக இருக்க அனுப்பிக்கு வந்து நான் 100 வச்சுருந்தேனா எனக்கு வந்து செட் ஆகாது. எப்பயுமே நம்ம வந்து வைக்கிறது 13 தான் வைப்பேன். தூரமாக இருந்தாலும் சரி, பக்கமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே இந்த ஸ்பீடு ட்ராக் பண்ணுறதுனால எனக்கு வந்து எப்பயுமே கரெக்டாக விழுகும். கரெக்டாக வந்து 13 தான் நான் வச்சு, என்னோடய சென்சிட்டிவிட்டி வந்து நான் கரெக்டாக வச்சது வந்து 13 தான். 3GB ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுறதும், 3GB ரேம் தான். ஆனால் 13 வச்சுருப்ப நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது ஒரே ட்ராக் தான், அது வந்து ஸ்பீடு ட்ராக் மட்டும்தான் பண்ணுவேன். ஸ்பீடாக பண்ணுவேன், கரெக்டாக 13 வந்து எனக்கு எனக்கு வந்து செட் ஆகுது. டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் 100 வச்சுருக்கேன். 100 வச்சுட்டு இப்போ ஸ்பீடு ட்ராக் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்பீடு ட்ராக் பண்ணுறேன். எப்பயும் போல் ட்ராக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா படவே மாட்டேங்குது, ஒரு பிளட் கூட பட மாட்டேங்குது. பட்டாலும் அது வந்து நார்மல் தான் பண்ணுது. ஆனால் சென்சிட்டிவிட்டி சொல்லணும்னா சும்மா வேறு லெவலில், மேலே முடிக்க போகுது, அங்கே முடிக்க, அந்த ஃப்ளோர் முடிக்க போகுது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 100 வச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதுதான் ஸ்லோ டைப். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஸ்லோவாக ட்ராக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறேன், நார்மல் ட்ராக் பண்ணுறேன். ஃபயர் பட்டன் ஃபீட் ட்ராக் பண்ணாமல் நார்மலாக ட்ராக் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்யூராக விழுகுது, ப்யூராக ஹெட் விழுகுது. இதுதான் வந்து சென்சிட்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு இதுதான். நீங்கள் வந்து 100 வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக ட்ராக் பண்ணணும். இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி நீங்கள் குறைச்சி வச்சிங்கன்னா எப்பயும் போல் வந்து ஸ்பீட் ட்ராக் பண்ணணும். சென்சிட்டிவிட்டி வந்து இப்போ நான் 13 வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து எப்பவுமே ஸ்பீடாக ட்ராக் பண்ணால் எனக்கு அக்யூரேட்டாக வந்து விழுகும். 495 வந்து கரெக்டாக விழுகும். வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம வந்து 13 வச்சுருக்கேன். 13 வச்சுட்டு ஒரே ட்ராக் மட்டும் தான் பண்ணுவேன். எப்பயுமே இந்த ஒரு ட்ராக் மட்டும்தான், ஸ்பீடாக மட்டும்தான் ட்ராக் பண்ணுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுந்து. இதை மாதிரி நீங்கள் 13 வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகுது. இந்த ஸ்க்ரீன் வந்து திரும்பாது, அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்காது. திரும்புகிறப்போ வந்து நான் வந்து பழைய காலத்துலேருந்து அப்பாலேருந்தே 13 வச்சு விளாட்றதுனால எனக்கு வந்து கரெக்டாக அது வந்து செட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் திருப்புறதுக்கு வந்து ஒரு வாரம் நிறைய நாள் வந்து விளாண்டுருக்கேன். அதனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த 13 வச்சு விளாட்றப்ப. நீங்கள் புதுசாக வச்சிங்கன்னா வந்து செட் ஆகுது. அதனால வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே ட்ராக், அதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் ஸ்பீட் ட்ராக் மட்டும் பண்ணுறேன்னா, அந்த ஸ்பீட் ட்ராக் மட்டும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரல் வந்து குறைச்சிருங்க. நார்மலாக நான் வந்து எப்பயும் போல் ட்ராக் வந்து கரெக்டாக அடிச்சுக்கிருவேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பயும் போல் 100 வச்சிடலாம். அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 3 வந்து ரெண்டு இது முடிஞ்சு. டிப் நம்பர் 3 மூணாவது வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து 2X 4X ஸ்கோப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2X ஸ்கோப்பு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். 2X ஸ்கோப் வந்து எவ்வளோ ஃபயர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து நான் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளோர் முடிக்க போச்சு. இப்போ வந்து அந்த 2X ஸ்கோப்பை வந்து நான் வந்து குறைச்சிட்டேன், 0 வச்சுட்டேன். 0 வச்சுட்டு இப்போ வந்து ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தூரம் தான் எகுறுது. மேலே வந்து அந்த கதவுக்கு கொஞ்சம் மேலே தான் போகுதே தவிர அதுக்கு மேலே வந்து போக மாட்டேங்குது. இதுதான் 2X ஸ்கோப்பை பொறுத்தவரைக்கும். நீங்கள் 2X ஸ்கோப் வந்து இவ்வளோ இங்கே இது நீங்கள் வந்து பக்காவாக அடிக்கும் அப்படிலாம் இல்லை. 2X ஸ்கோப்னால் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் வந்து வச்சுட்டு 100 கொஞ்சம் தூக்குனீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே போகும். 100 தூக்குனா மேலே போகும். இது வந்து 4X ஸ்கோப்பு. 4X ஸ்கோப்பும் அதை மாதிரி தான். ஸ்கோப்லாம் இத்தனை வைங்க, 34 வைங்க, 64 வைங்க, பக்காவாக அடிக்கும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. 4X ஸ்கோப் பொறுத்தளவுக்கு இப்படி நீங்கள் 100 வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து மேலே வந்து போகும். இப்போ வந்து அதே இது நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா, அதை போய் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி ஸ்கோப் போட்டு நீங்கள் வந்து யாருக்குனாச்சும் ட்ராக் பண்ணுறப்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறோம். அதனால பாடிக்கு மேலே வந்து இருக்கிற அது 100 வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும். இதுதான் வந்து 2X 4X. அதமாதிரி தான் இந்த ரெட் அட்டை எல்லாமே அதுதான். அதுமாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருங்க, 100 வச்சுருங்க. எல்லாத்தையுமே 3GB 4GBலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக 100 வச்சுட்டு. ஆனால் அதில் வந்து முக்கியமான ஒன்று அந்த ஃபயர் பட்டன் தான் முக்கியமான ஒன்று. ஃபயர் பட்டன் சைஸை பொறுத்தளவுக்கு 50 மேலே வந்து போகவே வேணாம், 50 வந்து வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும்.
எக்ஸாக்ட்லி நாங்கள் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 100 சென்சிட்டிவிட்டி வச்சிங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் வந்து தூரமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகவும், கொஞ்சம் நார்மல் ரேஞ்சில் இருந்தானா கொஞ்சம் நார்மல் ட்ராகும், பக்கத்தில் இருந்தானா கொஞ்சம் ஃபீடு ட்ராகும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த சென்சிட்டிவிட்டி 100 இருக்கிறது வந்து செட் ஆகும். அதை விட்டு நீங்கள் எப்பயுமே ஒரே ட்ராக் பண்ணுவேன், ஃபீட் ட்ராக் மட்டும் பண்ணுவேன், ஸ்லோ ட்ராக் மட்டும் பண்ணுவேன்றப்ப நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சதாகும். ஸ்லோ ட்ராக் பொறுத்தளவுக்கு நீங்கள் சென்சிட்டிவிட்டி கூட்டி வைக்கணும். அது ஸ்பீட் ட்ராக் மட்டும்தான் எப்பயுமே பண்ணுவேன்னா மட்டும்தான் நீங்கள் சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சி கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் தான் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டாக வைக்கணுமே தவிர, 300 சென்சிட்டிவிட்டி பார்த்து வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து செட்டே ஆகாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.